நடிகர் விஜய்க்கும் எனக்கும் இதனால தான் பிரச்சனை அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலினே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். தளபதி இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ 2026 சட்டமன்ற தேர்தல்ல இந்த கட்சியோட சிஎம் வேட்பாளரா தளபதி களமிறங்க போறாரு. இந்த நிலைமையில சட்டமன்ற தேர்தல்ல தளபதிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தளபதிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஏற்கனவே சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. இந்த நிலைமையில உதயநிதி ஸ்டாலினே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில எனக்கும் நடிகர் விஜய்க்கும் இப்படிதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதாவது தளபதியோட குருவி படத்தை உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயன் மூவிஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க. சோ உதயநிதி ஸ்டாலினோட ஃபர்ஸ்ட் தயாரிப்பு படம் குருவி படம் தான். சோ தளபதியை வச்சு கண்டிப்பா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் உதயநிதி ஸ்டாலினே பாத்தீங்கன்னா சினிமாக்குள்ள வந்தாரு. அந்த அளவுக்கு தளபதியை பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ ரெண்டு பேருமே பயங்கர நட்பா தான் இருந்தாங்க. ஆனா இடையில இருக்க சில பேர் தளபதியை பத்தி உதயநிதி ஸ்டாலின் கிட்டையும் உதயநிதி ஸ்டாலினை பத்தி தளபதி கிட்டையும் தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க. இதனாலதான் ரெண்டு பேருக்குள்ளயுமே பெரிய மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை இப்போ பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. இத உதயநிதி ஸ்டாலினே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பேட்டி இப்ப சோசியல் மீடியால வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. சினிமாவில் ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப அரசியலுக்குள்ள வந்திருக்கு. என்ன ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.